மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மார்ச் 30ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு ஹைட்ரஜன் காரில் வந்தது பேசு பொருளாகியுள்ளது. அந்த ஹைட்ரஜன் காரின் சிறப்புகள் என்ன, அது டீசல் காருக்கு மாற்றாக இருக்குமா என்பதனை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பெட்ரோல் டீசல் விலை தினசரி ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் நாடாளுமன்றத்திற்கு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் ஹைட்ரஜன் கார்ல வந்தது பேசு பொருளாக இருக்கு. அப்படி அந்த கார்ல என்ன இருக்கு பார்க்கலாம். நாடாளுமன்றத்திற்கு கட்கரி ஓட்டி வந்த கார் மிராய் எனப்படும் ஜப்பானின் டொயோட்டா நிறுவனத்தின் தயாரிப்பு. ஜப்பானிய மொழியில மிராய் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இனி வரும் எதிர்காலங்கள்ல ஹைட்ரஜன் காரோட பயன்பாடு அதிகம் இருக்குங்கிறத மனசுல வச்சு இந்த காருக்கு மிராய்னு பேர் வச்சிருக்காங்க டொயோட்டா. இந்திய மதிப்புல இந்த காரோட விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 37,52,000 ரூபாய். தண்ணியோட வேதியியல் சேர்மமான H2O ல இருந்து H மட்டும் பிரிச்சு எடுக்கப்படும் ஹைட்ரஜன்ல தான் இந்த கார் இயங்குது. பெட்ரோல் டீசல் நிலையங்கள்ல போல ஹைட்ரஜனுக்கும் நிலையங்கள் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் வாயுவை கார்ல இருக்கிற பேட்டரி மின்சக்தியா மாத்திட்டு இயங்கும். பேட்டரி கார்களில் முழுசா சார்ஜ் செய்ய 40-50 நிமிடங்கள் வர ஆகும். ஆனா இந்த கார் முழுசா சார்ஜ் செய்ய வெறும் 5 நிமிடமே போதும். 2014ஆம் ஆண்டிலேயே மிராய் கார் சர்வதேச சந்தையில விற்பனைக்கு வந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இந்தியாவுக்கு இப்பதான் விற்பனைக்கு வந்திருக்கு. அதன்படி இந்தியாவிலேயே முதல் ஹைட்ரஜன் காரை நிதின் கட்கரி வாங்கியிருக்காரு. அதோட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவே இந்த கார்ல நாடாளுமன்றம் வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது போல பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா ஹைட்ரஜன் கார்கள் இருக்குமா? ஹைட்ரஜன் காரோட எரிபொருளான 1 கிலோ ஹைட்ரஜன் 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதன் மூலமா 90 முதல் 100 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாம். ஆனா இதே 500 ரூபாய்க்கு டீசல் கார்ல 5 லிட்டர் வரை எரிபொருள் நிரப்பினாலும் சராசரியா 80 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட்ட முடியும். எரிபொருள் கணக்குல ஹைட்ரஜன் கார்கள் பெட்டரா இருந்தாலும் அதோட ஆரம்ப விலையே 37 லட்சம் ரூபாய். ஆனா டீசல் கார்கள் 3 லட்சம் ரூபாயில இருந்து கிடைக்குது. பேட்டரி கார்கள் போல ஹைட்ரஜன் கார்களோட பயன்பாடுகளும் மெல்ல அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.